என் வீடியோ பார்த்து என் கதையை கேட்டு அப்புறம் வந்து என் மேலே பாதி பேர் இறக்கப்படுறீங்க, மீதி பேர் கழுவி 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 ஊற்றுறீங்க. அதில் சில ஃபேமிலிங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உன்னை கட்டிக்கிறேன், உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு வருவேன், என்னை கட்டிக்கிறவன் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டே என்ன சொல்கிறேன்னா, காலையில் எழுந்திரிக்கணும், 5 மணிக்கெலாம் எழுந்திரிக்கணும். 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வீடு வாசலாம் கூட்டி தண்ணி தெளித்து கோலம் போடணும். தண்ணி தெளித்து கோலம் போட்டுவிட்டு எனக்கு தண்ணி காய வச்சுட்டு எனக்கு பெட் காப்பி போட்டுத்தரணும். நான் குடிச்சிட்டு அப்படியே மறுபடியும் படுத்து தூங்கிடுவேன். மறுபடியும் தூங்கின உடனே மறுபடியும் என்னை எழுப்பி விட்டு போய் குளிச்சுட்டு வாமா அப்படின்னு சொல்லணும். சென்று நான் குளிக்க போயிடுவேன். நான் குளிச்சுட்டு வரங்காட்டிக்கும் அவர் சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு என் துணி நான் ஊற்று போட்டுக்கிற துணியெல்லாம் துவச்சி வச்சு காய போட்டு விட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு வீடு வாசலாம் சுத்தமாக போட்டுட்டு அப்புறம் வந்து என்னை வீட்டில் கொண்டு போய் வச்சுருக்கணும். வச்சுட்டு எனக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு என்னம்மா சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி எனக்கு சாப்பாடெல்லாம் போடணும். சாப்பாடு போட்டதுமே நான் சாப்பிட்டுட்டு மறுபடியும் போய் படுத்து தூங்கிடுவேன். ஆனால் ஒரு கண்டிஷன், நான் எந்த வேலையுமே பார்க்க மாட்டேன், எப்போதுமே எந்த வேலையுமே பார்க்க மாட்டேன், அப்படியே தான் இருப்பேன். அது கொண்டு போய் என்னையை பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறமா அவர் போய் குளிச்சு வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்து கோயிலுக்கு போய் சாமிகிட்ட வேண்டிக்கணும், சாமி கடவுளே என் பொண்டாட்டி 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும், எந்த வேலையும் அவள் பார்க்கக்கூடாது, எல்லா வேலையும் நானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அங்கேருந்து வந்து மறுபடியும் அவர் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிட்டு வரணும். வேலைக்கு போயிட்டு வந்த கையோட வீட்டில் சமைச்சு வச்சு வீடு வாசலாம் குப்பை கோலியமாக கிடக்கும், அதெல்லாம் கூட்டிகிட்டு அள்ளிட்டு சமைச்சு வச்சு வச்சுட்டு பொண்டாட்டி கால் வலிக்குதா கை வலிக்குதான்ட்டு அமைக்க அமைக்க விட்டு பொண்டாட்டிக்கு என்ன வேணும், காப்பி வேணுமா அப்படின்னு போட்டு கொடுத்துட்டு சாப்பாடு வேணுமா செஞ்சு கொடுத்துட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு பொண்டாட்டியை தூங்க போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும், அவர் வந்து படுத்து தூங்கணும். அதே மாதிரி டெய்லியும் அதை கண்டினியூ பண்ணணும். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணணும். அப்போ தான் எனக்கு இறக்கம் வரும். எங்கள் வீட்டுக்காரை பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும், தெரியுதா? அது மாதிரி இருக்கணும். சரியா? சுத்தமான தமிழ் பையன்தான் வேணும் எனக்கு, அப்போ தான் கட்டிக்கணும்னு தோணும்.